தினகரன் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கண்ணன் பேசுறேன், இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், பிரைம் இண்டியன் மருத்துவமனை சேர்மன். மலச்சிக்கல் ஏற்பட காரணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து, சார் எனக்கு டெய்லி சரியாக மோஷன் போக மாட்டேங்குது, போகிற மோஷன் ஒரே நேரத்தில் போகாமல் நாலஞ்சு முறை போகுது, ஒரு சில நேரத்தில் வந்து கட்டி கட்டியாக அந்த ஆட்டு புழுக்கு மாதிரி போகுது, ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தான் மோஷனே போகுது. சம்டைம்ஸ் மோஷன் போகிறதுக்கு மேலே லெஃப்ட் சைடு எனக்கு வயிறு வலி வருது, அதுக்கப்புறம் தான் மோஷன் போகுது, என்ன தான் சார் ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, அந்த சாப்பிட்ற ஃபுட்டும் குவாலிட்டியான ஃபுட்டாக இருக்காது, நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸாக இருக்கும், இல்லை மசாலா அதிகமாக இருக்கதா இருக்கும், இல்லை நிறைய பிரியாணி ஃப்ரைட் ரைஸு நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க, சரியாக தண்ணியே குடிக்க மாட்டாங்க, மினிமம் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் இல்லை நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும், குடிக்க மாட்டாங்க. நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? உடற்பயிற்சி. நல்ல உடற்பயிற்சி இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது, குடலும் நல்லா வேலை செய்யாது, சரியாக ஜீரணம் ஆகாது, மோஷனும் ஃப்ரீயாக போகாது. அதே மாதிரி நல்ல தூக்கம், அதுவும் இல்லைனாலும் மலச்சிக்கல் அது ஒரு காரணமாக போகுது. இது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி மிக முக்கியமான காரணம் மலச்சிக்கலுக்கு. ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கா மலச்சிக்கல் வரும், எதனா நர்வ் டிசீஸ் இருக்கா மலச்சிக்கல் வரும், தேவையான அளவு சாப்பிட்லையா மலச்சிக்கல் வரும், அதிகமாக சாப்பிட்டு சரியாக தண்ணி குடிக்கலையா மலச்சிக்கல் வரும். இந்த மாதிரி பல காரணம் மலச்சிக்கல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் மெடிக்கலாக பெருங்குடல் சரியாக வேலை செய்யாமல் போனால், ஸ்லோ டிரான்சிட் குடல்னு சொல்லுவோம், சாதாரணமாக அது மூவ் ஆகிற அளவு மூவ் ஆகாமல் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகினாவோ, இல்லை பெருங்குடலில் வந்து கட்டியோ இல்லை கேன்சரோ வந்து அடைப்பு இருந்தால் கூட மலச்சிக்கல் வரலாம். அதனால் மலச்சிக்கலை நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, மலச்சிக்கல் இருக்க அது பெரிய சிக்கலை உருவாக்கணும்னு நினச்சி உடனடியாக மருத்துவரை போயிட்டு தகுந்த பரிசோதனை பண்ணி தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மலச்சிக்கல்னால் அது ஒரு சாதாரண விஷயம், நம்ம வந்து அதுக்கான அந்த லாக்ஸேட்டிவ்ஸு இல்லை டேப்லெட்ஸு இல்லைன்னா வந்து சிரப்பு குடிச்சுட்டா மோஷன் ஃப்ரீயாக போயிட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். ரீசெண்டாக நாங்கள் ஸ்டடி பண்ணதில் பார்த்தீங்கன்னா, பத்து பேருக்கு மலச்சிக்கல் இருந்தால் மூணுலேருந்து ஆறு பேருக்கு அந்த குடல் சரியாக வேலை செய்யாதனால தான் மலச்சிக்கலே வருது. ஸோ உணவு மட்டும் காரணம் இல்லை, சரியாக தண்ணி குடிக்காத மட்டும் காரணம் இல்லை, உடற்பயிற்சி மட்டும் செய்கிறது காரணம் இல்லை, இந்த குடலுடைய சுருங்கி விரிங்கும் தன்மையே சரியில்லாதனாலே மலச்சிக்கல் வருது. இதை வந்து டிஸ்எனர்ஜிக் டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஹைப்பர்டென்சிவ் பெல்லிஃப்ளோர் ப்ராப்ளம்னு சொல்லுவோம், அப்படின்னு இல்லைனா அனிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவு மலமாக மாறி மலக்குடலை தங்கிடுங்க. அப்படி தங்கினப்பினால மூளையில் இருந்து ஒரு சிக்னல் வரும், என்னென்னா ஆசனவாய் நீ ஓப்பன் ஆகு, மலம் வெளியில் தள்ளணும்னு ஓப்பன் சிக்னல் வரும். அப்படி சிக்னல் வந்ததும் இந்த மலக்குடல் அழுத்தத்தை அதிகமாக்கும் போது ஆசனவாய் ஓப்பன் ஆகி மலத்தை வெளியில் தள்ளிடும். இது வந்து நார்மல். பொதுவாகவே ஒரு நாளைக்கு காலையில் மோஷன் போகிறது நார்மல், ஒரு சிலர் காலையிலையும் சாயந்தரமும் மோஷன் போவாங்க, அது நார்மல். பட் யார் ஒருத்தர் மூணு நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறாங்களோ, இல்லை வாரத்தில் ரெண்டு முறை தான் மோஷன் போகிறாங்களோ, அதை வந்து நம்ம மலச்சிக்கல்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஸ்எனர்ஜி டிஃபிகேஷனை பற்றி சொல்கிறேன், இந்த மலக்குடல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் சுருங்கி மலத்தை வெளியில் தள்ள ட்ரை பண்ணோம், பட் அதே நேரத்தில் இந்த ஆசனமாய் அதுக்கு ஒத்துழைக்காமல் சுருங்கினே இருக்கும், இதனால் என்ன ஆகுது, மோஷன் வெளியில் வர்றதில்லை. செகண்டு பார்த்திங்கன்னா, இதே மலக்குடல் வந்து இன்எஃபெக்டிவாக நல்லா அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம்தான் அழுத்தம் கொடுக்கும், ஆனால் ஆசனமாய் நல்லா ஓப்பன் ஆகிடும், மோஷன் ஃபுல்லாக வெளியில் வராமல் போயிடும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு என்ன ஆகும், ஆசனவாய் வந்து மோஷன் வெளியில் வரட்டும் நல்லா ஓப்பன் ஆகிடும், ஆனால் மலக்குடல் வந்து அழுத்தி மோஷனை வெளியில் தள்ளாது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, க்ரானிக்காக இருக்கிற மலச்சிக்கல் தான், குடலில் வீக்னஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் அந்த மோஷன் ரொம்ப நேரம் அங்கே தங்கும்போது, ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கும்போது என்ன ஆகும், அந்த மோஷனில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாகவே பெருங்குடல் உறிஞ்சிடும். அப்புறம் உரியும் போது இந்த தங்கி இருக்கிற மலமானது கல் மாதிரி ஆகிடும். இந்த கல் மாதிரி ஆகிறதுனால அவங்க எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுத்தாலும், மலக்குடல் எவ்வளோதான் அழுத்தம் கொடுத்தாலும் மோஷன் வெளியிலேயே வராது. இதில் ரொம்ப பேட் ஹேபிட் ஒன்று என்ன தெரியுமா, நிறைய பேர் டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு விரலை விட்டு அந்த மோஷனை வெளியில் எடுப்பாங்க. இது வந்து டிஜிட்டல் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃபீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி அந்த மோஷனை வெளியில் எடுப்பாங்க. இது எல்லாமே தவறான செயல்கள். இதனால் மேலும் மேலும் ஆசன வாயில் உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க உடனடியாக டாக்டரை போய் பார்த்து அதுக்கான தகுந்த சிகிச்சை எடுக்கணும், என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் ஏன் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரீசெண்டாக நாங்கள் வந்து
ஆனோரெக்டல் மேனோமெட்ரி அப்படின்ற ஒரு பரிசோதனை செய்கிறோம். இந்த பரிசோதனை மூலயமா மலக்குடலும் ஆசனவாயும் சரியான நேரத்தில் சுருங்கி விரியுதா, நார்மலாக டென்ஷனில் சுருங்கி விரியுதா அப்படின்னு கண்டுபிடிப்போம். அது சரியில்லைன்னா அதை சரிப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறை இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலூன் எக்ஸ்பல்ஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது மூலயமா இந்த மலக்குடல் அந்த பலூன் உள்ளே வந்து நம்ம வச்சுருந்த பலூன் வந்து மோஷன் வழி வெளியில் தள்ளிடுதா வித்தின் எ மினிட் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ டிஃபியோகிராஃபின்னு இருக்குது. எம்ஆர்ஐ டிஃபியோகிராஃபில் என்ன பண்ணுவோம், இந்த ரேடியேஷன் பெல்லட்ஸ் இருக்கிற கேப்சூல்ஸை பேஷண்ட்டை முழுங்க சொல்லிவிட்டு அது குடல் வழியாக மோஷன் வழியாக வெளித்தள்ளும்போது வித்தின் அ டே வருதா, த்ரீ டேஸ் ஆகுதா, ஒன் வீக் வருதா அப்படின்னு அசஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பீரியாடிக்கலாக எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஃபைவ் டேஸ் கழிச்சு கூட அந்த ஃபுல்லாக ரேடியேஷன் பேலட்ஸ் ஃபுல்லாக வெளியில் வராமல் குடல்லே தங்கியிருக்கும். ஒரு சிலருக்கு ஈவன் ஆஃப்டர் ஒன் வீக் கூட உள்ளே தங்கியிருக்கும். இதை வந்து ஸ்லோ டிரான்சிட் பவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபீட்பேக் தெரப்பி அப்படின்ற ஒரு ரீசன்ட் டெக்னிக் வந்திருக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, பேஷண்ட்டை காலையில் வந்து பவலை கிளியர் பண்ணிவிட்டு வர சொல்லிவிட்டு படுக்க வச்சு ஆசனவாய்க்குள்ளே ஒரு ப்ரோப் சின்னதை வச்சுட்டு அவங்கள மோஷன் போகிறதுக்கு என்ன அவங்க பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயின் பண்ண சொல்லுவோம். அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதுலேருந்து சிக்னல் நம்ம வந்து ஒரு கேமராவில் பார்ப்போம். அதாவது நம்ம லேப்டாப்பு அப்படின்னா ஐபேட்ன்ற மாதிரி ஒரு மானிட்டரில் பார்ப்போம். அப்படி மானிட்டரில் பார்க்கும்போது அதில் வேவ் பேட்டர்ன் தெரியும். அந்த வேவ் பேட்டர்ன் நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா, இன்எஃபெக்டிவாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு அசஸ் பண்ணுறதை பொறுத்து குடலுடைய சுருங்கி விரியும் அழுத்தம் தன்மையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பயோ ஃபீட்பேக் தெரப்பி கொடுத்தா ஒரு சிக்ஸ் சிட்டிஸ்லேருந்து டென் சிட்டிங்ஸில் அதாவது ஒரு பத்து வாரத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதாவது மலச்சிக்கலை சரிப்படுத்திக்கிறதுக்கு நல்ல உணவு, தேவையான குடிநீர், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இது மட்டும் இல்லை, அதற்கான அந்த பயோ ஃபீட்பேக் தெரப்பியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதிலேருந்து முற்றிலும் நாம் வெளிவர முடியும். டாக்டர், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் புற்றுநோய்கள் வராமல் தடுக்க நம்ம என்ன செய்யணும்? பொதுவாகவே சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் மட்டும் இல்லைங்க, உணவு பாதையில் புற்றுநோய் வருது அப்படின்னா ஒன்று வாழ்க்கை முறை, ரெண்டாவது ஜெனட்டிக் டிசீஸ். பொதுவாகவே எந்த ஒரு கேன்சராக இருந்தாலும் அந்த ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு 5% வேலை செய்யுதுங்க. ஒரு 100 பேர் கேன்சர் வந்தால் 5 பேருக்கு வந்து ஜெனட்டிக் மூலமா வருது. அது ஒன்றும் இல்லை, பொதுவாகவே சின்ன வயசில் கேன்சர் வந்துடும். அதுவும் 40-45 வயசுக்குள்ளே கேன்சர் வந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பரம்பரையில் அதுக்கு முன்னால் தாத்தா பாட்டிக்கோ அதுக்கு முன்னால் அந்த மூத்தோருக்கோ கேன்சர் வந்திருக்கலாம். அது ஒரு காரணம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பொதுவாகவே புகைப்பிடித்தல், புகையில் யூஸ் பண்ணுறது, ஆல்கஹால் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் வருஷ கணக்கில், இவங்களுக்கு வந்து உணவு பாதையில் எஸ்பெஷலி இறைப்பையில், ஈசோஃபேகஸில், பெருங்குடலில், மலக்குடலில் கேன்சர் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய காரம், மசாலா, எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண உணவு ரெகுலராக சாப்பிட்றவங்க, அடிக்கடி சாப்பிட்றவங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் இறைப்பையில் புற்றுநோய் வர்றதுக்கு காரணமாக அமைதுங்க. அதுக்கடுத்தது உடல் பருமன், உடல் பருமன் இருந்தாலும் பெருங்குடலில் கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டாங்க, மட்டன் சிக்கன் இல்லாமல் அவங்களுக்கு அந்த நேரம் ஃபுட்டே உள்ளே போகாது. கேட்டால் எங்க அவர், இவங்க மோருக்கு மட்டன் வச்சு தான் சாப்பிடுவாங்க, சாதத்துலேயும் மட்டனை மிக்ஸ் பண்ணிப்பாங்க, அவருக்கு மட்டன் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இறைச்சி உணவு எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் உணவு பாதையில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், எஸ்பெஷலி இறைப்பையிலையும் பெருங்குடல்லையும். அதே மாதிரி அதிகப்படியான கொழுப்பு உணவு சாப்பிட்றாங்க பாருங்கள், இந்த ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், பிஞ்சி ஈட்டிங்காக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் அதிகமாக ஆயில் இருக்கிற ஃபுட்டு, கொழுப்பு அதிகமாக இருக்கிற சாப்பிட்றவங்களுக்கும் மலக்குடலில் கேன்சர் வர்றதுக்கு மிக மிக முக்காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆகும் மடக்கல்ல ஒரு சின்ன கட்டி மாதிரி ஆரம்பிக்கும், அந்த கட்டியே நம்ம ஆரம்பத்துலேயே பெருங்குடல் பரிசோதனை செய்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டால் அது கேன்சராக மாறத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஒரு 50 வயசில் ஒரு சின்ன கட்டி வருதுன்னா அது அவங்களுக்கு எப்படி தெரியும், மோசமாகவும் சம்டைம்ஸ் வந்து பிளட் வரும், அந்த பிளட் வருது அவங்க வந்து சாதாரணமாக பைல்ஸ்ன்னு நினச்சிக்காம டாக்டர் போய் பார்த்தா அவர் மலக்குடல் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது அந்த கட்டி இருந்தால் அதை வந்து பயாப்ஸி எடுத்து டெஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னா கிளியர் ஆகிடும். அதே கட்டி கவனிக்காமல் விட்டால் 10-20 வருஷத்தில் ஒரு சிலருக்கு வந்து கேன்சராக மாறிடும். அதாவது 60-65 வயசில் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் மலக்குடலில் கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம்.
அதே மாதிரி இறைப்பையிலையும் வந்து ஒரு சிலர் கட்டி ஆரம்பத்தில் வந்தால் அதை எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்காம நான் விட்டுட்டா நாளடையில் அது கேன்சராக மாறும். இது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெருங்குடலில் வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்ற ஒரு அல்சர் டிசீஸ் வரும். இது ஜெனட்டிக்காக ரொம்ப 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 காமன். இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, பட் தகுந்த சிகிச்சை மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அல்சர் டிசீஸை சரியாக கவனிக்க விட்டாவோ, இரகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாவோ அடிக்கடி அல்சர் வந்து போகும்போது அப்நார்மல் ரியாக்ஷன் வரும்போது பெருங்குடலில் அது கேன்சராக மாறும். இந்த மாதிரி உணவு பாதையில் எஸ்பெஷலி இறைப்பையில் பெருங்குடலில் மலக்குடலில் கேன்சர் வர்றதுக்கான காரணம்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அந்த காரணத்தை தவிருங்கள். அதை தவிர்த்துக்கு மிக முக்கியமான செயல்முறை என்ன தெரியுமா, 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எவ்ரி இயர் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிடுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை நோக்கி முக்கியமான பரிசீலனை செஞ்சு நம்மளை நாம் ஹெல்த்தியாக திடகாத்திரமாக புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பார்ட்டியை வந்து நம்ம வயிற்று, இந்த வயிறை வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஒரு மனிதர் வச்சுக்கணும். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைப்பை ஆரோக்கியம்தான் நம்ம உடல் ஆரோக்கியம். ஸோ இறைப்பையை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் உடல் அளவிலையும் மனதிலையும் நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். என்னங்க ஒன்றுமே, காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு எழுங்க, எழுந்திருச்சு வித விதன வெந்நீர் ஒரு 2 டம்ளர் குடிங்க, அதாவது 500 ml நீங்கள் குடிக்கும்போது அது குடலை சுத்தப்படுத்துறதும் இல்லாமல் குடல் மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு எளிதாக மலத்தை கழிக்கிறதுக்கு உதவு பண்ணுங்க. அதற்கடுத்தது க்ரீன் டீ, லெமன் டீ, பிளாக் டீ எதுவாக இருந்தாலும் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இளம் சூட்டில். கண்டிப்பாங்க உடற்பயிற்சி செய்யணும், அதுவும் நடைப்பயிற்சி ஒரு 1/2 hour பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஒரு 15 minutes பண்ணுங்கள். யோகா மெடிடேஷன் ஒரு 15 minutes பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக ஒரு 1 hour உங்கள் உடம்புக்கு இது ஒதுக்குங்க. எப்படி நம்ம வந்து வெஹிகிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து சர்வீஸுக்கு அனுப்புகிறோம், ஓவரால் பண்ணுறோம், அது ஆயில் இருக்கா இல்லை நம்ம செக் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம உடம்பு எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்கிறதுக்கும் இந்த உடற்பயிற்சி தான் மிக 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 முக்கியமான காரணம். ரீசன்ட் ஸ்டடியில் அதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் உடற்பயிற்சியை நான் ரொம்ப 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 அழுத்தி சொல்கிறேன். அதற்கு அடுத்தது நல்ல குளியல், அதுவும் நீங்கள் வந்து சில் தண்ணீர் குளிச்சிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்ததுங்க காலை உணவு, நல்ல டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை 8 to 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட், 7 to 8 பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் இன்ஃபேக்ட் நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா நல்ல திரகாத்திரமான எல்லா சத்தும் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க தான் நல்லது. அதில் வந்து கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும், கொழுப்பச்சத்தும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முடிந்தால் முட்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸை சேர்த்து எடுத்துக்கோங்க, கீரை வகையை சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது 11 o'clock ரேஞ்சில் ஒரு க்ரீன் டீ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாகவே பீரியாடிக்கலாம் நீங்கள் ஒரு 2 to 3 liters, நம்ம வெயிட்டை பொறுத்து அப் டு 4 liters தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். மதிய உணவு பொதுவாகவே ஐடியல் டைம்னு பார்த்தீங்கன்னா 12 to 2 எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மதிய உணவு மீடியமாக எடுத்துக்கணும், கண்டிப்பாக அதில் தயிர் சேர்த்துக்கோங்க, அரிசி 1 cup இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் 2 cup இருக்கட்டும், நிறைய ஹை ஃபைபர் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி ஒரு பொரியல் வகை, முருங்கைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறி வகைகள், இது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் மோர் இல்லைன்னா தயிர் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், கொழுப்புச்சத்து அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் இருக்கிற மாதிரி சரிவிகித உணவாக இருக்கும்போது நமக்கு எல்லா வகையான எனர்ஜியும் கிடைக்கும். லிமிட்டாக எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது 4 o'clock ரேஞ்சில் சுண்டலோ இல்லை பிஸ்கட் இல்லை கேக் அந்த மாதிரி வந்து லைட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட வந்து க்ரீன் டீ, லெமன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சில டீ காஃபி எடுக்கிறதுனா மினி டீ, மினி காஃபி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. 1 tumbler 1.5 tumbler ஹெவியாக குடிக்காதீங்க. 1 நாளைக்கு 6 to 8 times டீ காஃபி குடிக்காதீங்க. அது ஒரு ஹேபிட்டாகவே போயிட்டுருக்கு, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நைட்டு டின்னர் வந்து வெரி வெரி லைட்டாக இருக்கணும். பிஃபோர் 7 ஐடியல் டைம், இல்லை 7 to 8 எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நைட் டின்னர் எடுத்துக்கிறது தான் பெட்ரு. ரொம்ப லைட்டாக இருக்கணும், 2 இட்லியோ 2 தோசையோ இல்லை ஜஸ்ட் ஃப்ரூட் சாலட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும், இல்லை வெஜிடபிள் சாலட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இது தாங்க உங்களுடைய உணவு. அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த எடுக்கிற உணவில் வந்து கண்டிப்பாக தால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே, பாதாம், பிஸ்தா, அக்ரூட் இதெல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உலர்ந்தர திராட்சை எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைப்பழம், பப்பாளி பழம்,
கொய்யாக்காய், நம்ம மாதுளம்பழம், இதெல்லாமே வந்து நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து மலமிளக்கியாக செயல்படுத்தி நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கும். தூங்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ரெண்டு டம்ளர் தண்ணி குடிங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு, அதாவது சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் டைம் வந்து 2 hours கேப் இருக்கணும். ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் மினிமம் ஒரு 6 hours இருந்தால் தான் அடுத்த நாள் நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக புத்துணர்ச்சியோடு படிக்க விட்டு எழும்போது எழ முடியும். இதுதான் நம்ம டெய்லி ரொட்டீன். இதில் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட்டை கட் பண்ணிவிடுங்க. இது போதும், நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், 100 வயசு என்ன 100 வயசுக்கு மேலேயும் இருக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.